விக்ரம் விக்ரம் அப்படின்னு சொன்னதுமே டக்குன்னு நம்ம எல்லோரும் நம்பத்துக்கு வர்றது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக கோலிவுட்டில் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்த்த நம்ம ஆண்டவரோட படம் தான் விக்ரம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். விக்ரம் படம் பார்த்த எல்லாருக்கும் தெரியும், அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் கடத்தல் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தோட ரிவ்யூவை சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் விக்ரமோட ரிவ்யூ சொல்லணும்னு நினச்சிருந்தேன்னா உங்கள்கிட்ட எப்போ ஷேர் பண்ணியிருப்பேன், பட் இன்றைக்கி நம்ம ரிவ்யூலாம் பார்க்க போகிறது கிடையாது. அதில் எத்தனை பேர் விஜய் சேதுபதியோட கேரக்டர் நோட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி அந்த படத்தில் சந்தனம் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்திருப்பார். ஆக்சுவலாக அவரோட கேரக்டர் நம்ம எந்த படத்துலையுமே பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு புது கேரக்டராக இருந்திருக்கும். அவர் பண்ணுற எல்லா விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும். அப்படி அந்த சந்தனத்தோட கேரக்டர் எந்த கேரக்டரை ஆக்சுவலாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஆக்சுவலாக எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒரு தெருக்கோடியில் பிறந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் பிறந்த ஒரு ஆள் திடீர்னு ஒரு பெரிய பணக்காரனாகி உலகத்தில் அவனை அசைக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரனை வளர்ந்து மறுபடியும் அந்த பிகினிங் ஸ்டேஜுக்கே எதுவுமே இல்லாமல் இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து இறந்து போன கதையை நீங்கள் என்றைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படிப்பட்ட ஒரு கதையை தான். ஆக்சுவலாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது யாரை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் ட்ரக் லார்டாக இருந்த பாப்லோ எஸ்கோபார். இந்த பாப்லோ எஸ்கோபார் அப்படின்ற இந்த பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ பெரிய ட்ரக் லார்டாக மாறினா அப்படின்ற அந்த கதையை உங்களுக்கு கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆர்வத்தை தீர்க்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ட்ரக் லார்டாக இருந்த பாப்லோ எஸ்கோபாரோட ஒரு சூப்பரான வரலாற்றை பற்றி தான். ஐ திங்க் திஸ் கன் பி இன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லாருமே தயாராக? நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அன்சால்வ்ட் ரிப்போர்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிசம்பர் 1949, கொலம்பியா அப்படின்ற ஒரு சின்ன ஊர் அமெரிக்காவிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த கொலம்பியா. இந்த கொலம்பியா அப்படின்ற இந்த நாட்டில் 1949 ஒரு சின்ன குழந்தை பிறக்குது. அவர் தான் பாப்லோ எஸ்கோபார். இந்த பாப்லோ எஸ்கோபார் சின்ன வயசுலேருந்தே படிப்பில் ரொம்பவே ஒரு ஆர்வம் காட்டினார். சின்ன வயசுலேயே நிறைய ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து ரொம்பவே ஒரு நல்ல பேர் வாங்கின ஒரு மனுஷன் தான் இந்த பாப்லோ எஸ்கோபார். ஒரு கட்டத்தில் இவருக்கு என்ன ஆகுதுன்னா, மெச்சூரிட்டி வளர வளர இவருக்கு இந்த நாடு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீராத பற்று வருது. அதனால் இவர் எப்படியும் அந்த நாட்டோட பிரசிடென்ட் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதனால் அவர் நிறைய எஃபோர்ட் எடுத்து நிறைய கஷ்டப்பட்டு படிக்கிறாரு. காலேஜில் மெரிட்டில் பாஸ் ஆகி காலேஜில் போய் சேர்றாரு. ஆனால் அந்த காலேஜ் ஃபீஸை வந்து கட்டுறதுக்காக அவங்க வீட்டில் போய் காசு கேட்குறாரு. அவங்களோட வீட்டில் அந்த டியூஷன் ஃபீஸை அவங்களால கட்ட முடியல. ஸோ அந்த ஃபீஸை கட்ட முடியாதனால காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவரை வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லாமல் மெரிட்டில் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கே இந்த ஒரு நிலைமை அப்படின்னா, அப்போது இன்னும் வந்து ஏழ்மையான ஸ்டூடெண்ட்ஸ், ஏழ்மையான ஒரு கோட்டாலேருந்து வந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதையும் எப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது அவருக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிச்சுன்னா, இந்த இடத்துல எல்லாருமே மதிக்கிற ஒரே ஒரு விஷயம் பணம். இந்த மணி அப்படின்ற ஒன்று இருந்துச்சுன்னா நம்மளை எப்பேற்பட்ட கடவுளாக கூட நம்மளை கும்பிடுவாங்க அப்படின்ற ஒரு லாஜிக் அவருக்கு அப்போ தான் எட்ட வருது. அவருக்கு கிட்டத்தட்ட அப்போது ஒரு 20 வயசு இருக்கும். ஸோ அந்த 20வது வயசில் தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்து மேலே வந்து ஒரு ஆசை வர ஆரம்பிக்குது. அந்த பணத்து மேலே ஆசை வர ஆரம்பிக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்ன சின்ன கடத்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுறாரு. பிரசிடண்ட் ஆகணும் அப்படின்ற அந்த வெறியில் வந்து நல்லா படிச்சுட்டு இருந்தார். பட் அந்த சமுதாயம் அவர் மேலே வந்து திருப்பி ரியாக்ட் பண்ண விதம் அவரை ஒரு பெரிய பணக்காரனை மாற்றணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தை வந்து கொண்டு வந்துச்சு. அதனால் சின்ன சின்ன திருட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட ஆரம்பித்தாரு. ஸோ அப்படி என்ன பண்ணார்னா, ஒரு கல்லறையில் இருக்கக்கூடிய, பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் கல்லறை அப்படின்னா இறந்த உடலை வந்து புதைச்சதுக்கப்புறம் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரானைட் கல்லில் வந்து அந்த அவங்களோட தோற்றம் மறைவு அப்படின்னு எழுதி அவங்க பேர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதைச்சி வச்சுட்டு போவாங்க. ஸோ அந்த கிரானைட் கல்லை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு திருடி கொண்டு போய் அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பாலிஷ் பண்ணி அதை வந்து கிரானைட் கல்லை வந்து பார்த்திங்கன்னா விற்று அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை வந்து வாங்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ கிரானைட்க்கு மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய லாபம் எப்பவுமே இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அவர் இப்படிப்பட்ட ஒரு கிரானைட்டை வந்து பார்த்திங்கன்னா திருடி அங்கே மார்க்கெட்டில் விற்று அவர் பணம் சம்பாதிச்சிருந்திருக்காரு. ஒரு கட்டம் வரைக்கும் இதே வந்து ஒரு தொழிலாக வச்சுருந்த பாப்லோ எஸ்கோபார்
அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ட்ரக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே இறங்க வர்றாரு. ஆக்சுவலாக அப்போ ட்ரக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபெமிலியராக இல்லாத ஒரு காலகட்டம். ட்ரக்ஸ் அப்படின்றது இருந்துச்சு, பட் அவர் சூஸ் பண்ண பார்த்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொக்கைன். கொக்கைன் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா கொக்கைன் அப்படின்றது ஒரு விதமான ஒரு போதைப் பொருள் தான். நம்ம போதைப் பொருள் அப்படின்றதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போதைப் பொருள்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கொக்கைனை எப்படியாவது வந்து நம்ம கடத்தி அது மூலியமாக நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது தான் இந்த பாப்லோ எஸ்கோபர். அதுக்கப்புறமா அவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் வீட்லேயே ஒரு சின்ன லெபார்ட்ரி மாதிரி ஒன்று ஆரம்பித்து அந்த லெபார்ட்ரியில் கொக்கைன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த கொக்கைனை தயாரித்ததுக்கப்புறம் அதை அமெரிக்காவுக்கு வந்து எப்படியாவது கடத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஷூவோட ஹீல்ஸில் வச்சுட்டு பதுக்கிட்டு போகிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட சொல்லி அதுக்கப்புறம் வயிற்றுலேருந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுப்பாங்க. ஸோ இது மாதிரி பேக்குள்ளே ஸோ துணிக்குள்ளே வச்சு தச்சுட்டு போகிறது, இது மாதிரி வந்து எப்படி எப்படிலாம் வந்து போலீஸ்டருந்து தப்பிச்சு அதை வந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி மெஷர்ஸோட இந்த கொக்கைனை வந்து கொலம்பியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து கடத்திட்டு இருந்திருக்காரு பாப்லோ எஸ்கோபர். ஆனால் இது ரொம்ப நாள் நீடிக்கலை. திடீர்னு அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து போதை கடுமையாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்ற இந்த கேள்விக்கு பதில் தேட வரும்போது யாரை எல்லாருமே கை காமிச்சாங்க அப்படின்னா பாப்லோ எஸ்கோபர் தான். பாப்லோ எஸ்கோபர் தான் இந்த கொக்கைன் அப்படின்றத அமெரிக்காவுக்கு அனுப்பி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய மக்களை வந்து போதை கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தார். வெல், இப்போ ஏன் பாப்லோ எஸ்கோபர் அமெரிக்காவை டார்கெட் பண்ணார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல. வெல், பாப்லோ எஸ்கோபர் அமெரிக்காவை ஏன் டார்கெட் பண்ணார் அப்படின்னா பாப்லோக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு அமெரிக்கா மேலே ஒரு கோபம் இருந்திருக்கு. அதாவது கொலம்பியா வந்து ரொம்பவே ஒரு சின்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ சின்ன கண்ட்ரி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா கிட்ட அவங்க வந்து ஒரு கையேந்தி நிற்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் வந்து கொலம்பியா அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலம்பியா ஒரு தனி நாடாக மாறணும், நாங்களும் ஒரு பெரிய ஆளுங்க தான் அப்படின்றத வந்து காமிக்கணும் அப்படின்றதுனால அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு வகையில் வந்து எப்படியாவது வந்து டவுன் பண்ணிடணும் அப்படின்றதுனால கொக்கைனை வந்து அமெரிக்கா கடத்திட்டு இருந்தார். பட் லேட்டராக இது தெரிஞ்சு அமெரிக்கன் ஃபோர்ஸும் கொலம்பியன் ஆர்மியும் வந்து பார்த்திங்கன்னா பாப்லோ எஸ்கோபரை தேடுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு பாப்லோ எஸ்கோபரை தேடி கொலம்பியாக்குள்ளே ஃபுல்லாக வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. கொலம்பியாவில் இருக்கிற மக்கள் பாப்லோ எஸ்கோபரை அவ்வளோ சீக்கிரத்தில் காட்டி கொடுக்குற மாதிரி தெரியல. எவ்வளோ பேர் கேட்டாலும் எங்களுக்கு நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சின்ன சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக என்னமோ கையில் வந்து தீபாவளி துப்பாக்கி வச்சிருக்கிற மாதிரி உண்மையான பிஸ்டலை வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுட்டு சுற்றி இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமும் அந்த அளவுக்கு ஒரு தைரியத்தையும் பாப்லோ எஸ்கோபர் அங்கேருந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்துருக்காரு. அங்கேருந்த மக்கள் கிட்டத்தட்ட பாப்லோ எஸ்கோபரை ஒரு தெய்வ மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே எஸ்கோபர் அவங்களோட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது செஞ்சுருந்திருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் அவங்க எஸ்கோபாரை தேர்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக போயிடுச்சு. ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த எஸ்கோபாரை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் எஸ்கோபார் அவங்களுக்கு ஒரு டீல் தராரு. என்ன டீல் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது, பிளாட்டோ ஓ ப்ளோமோ. இந்த டயலாகை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, எஸ், விக்ரம் படத்தில் பார்த்துருப்பீங்க. அதனால தான் விக்ரமுக்கும் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்கும் ஒரு லிங்க் இருக்குது அப்படின்றத நான் பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன். அதில் விக்ரம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாப்லோ எஸ்கோபார் டீம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜே மியூசிக்கில் வந்து இந்த பாப்லோ எஸ்கோபார் அப்படின்ற ஒரு டீம் வந்து ஓடும். அதில் ஒரு லைனில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டோ ஓ ப்ளோமோ அப்படின்ற ஒரு அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஓடும். ஆக்சுவலாக இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஒன்று நான் கொடுக்குற லஞ்சத்தை வாங்கிட்டு நீ என்னை விட்டுரு இல்லைன்னா செத்து போயிடுன்ற மீனிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டோ ஓ ப்ளோமோ அப்படின்ற இந்த ஒரு ஆஃபரை வந்து பார்த்திங்கன்னா எஸ்கோபார் போலீஸ் ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசி ரொம்பவே வந்து கொலம்பியாவில் ட்ரெண்ட் ஆகுது. எஸ்கோபாரை எவனாலையுமே பகைச்சிக்க முடியல. எஸ்கோபார் கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்று அவன் கொடுக்குற லஞ்சத்தை வாங்கிட்டு நீங்கள் அவனை கண்டுக்காமல் விட்டுறணும் இல்லைனா அவனோட கையாலே நீங்கள் சாகணும். இந்த ஒரு டீல் எத்தனை பேருக்கு ஓகேவோ அவங்க மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன தான் இருந்தாலும் அவன் என்ன பண்ணிடுறான் நானும் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிறைய பேர் இறந்தவங்களும் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேரை வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்கோபார் அவரோட துப்பாக்கியால் வந்து பார்த்திங்கன்னா கொன்னிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸை மட்டுமே இந்த டீலுக்கு ஒத்துக்காமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செத்துருக்காங்க அப்படின்ற ரெக்கார்ட்ஸும் இருக்குது. ஸோ அவரோட சாம்ராஜ்யம் அப்படின்றது ரொம்ப பெரிய லெவலில் வளருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவர் வந்து இது அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு ஸோ மக்கள்கிட்ட வந்து கொடுத்து ஒழிச்சு வச்சு அமெரிக்காக்குள்ளே கடத்திட்டு போயிட்டு இருந்த கொக்கைனை ஒரு ப்ரைவேட் ஃப்ளைட் வாங்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்டே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வாங்குறாரு. அந்த ஐலாண்டை வேலைக்கு வாங்கி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரோட ப்ரைவேட் ஃப்ளைட்டில் வச்சு அந்த கொக்கைனை கடத்தி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய படகுகள் ஷிப்ஸ் யாட்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காக்குள்ளே வந்து அந்த கொக்கைனை வந்து பார்த்திங்கன்னா விற்கிறதுக்காக இல்லீகலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இது வரைக்கும் உலகத்தில் நீங்கள் எவ்வளவோ ஒரு ட்ரக் டீலர்ஸோட கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ட்ரக் லார்ட் ஒரு தனி ப்ரைவேட் ஃப்ளைட்டை வச்சு ஒரு ட்ரக்கை வந்து கடத்தி அதை வந்து நாட்டுக்குள்ளே கொண்டு போயிருக்காரு அப்படின்ற அந்த கதையை நீங்கள் என்றைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் பாப்லோ எஸ்கோபார் செஞ்சார். அதனால தான் அவருக்கு இன்ன வரைக்கும் பேர் ட்ரக் லார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
போதைக்கெல்லாம் தலைவன் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்லோ எஸ்கோபர். அவருக்கு ஒரு ஒய்ஃபும் குழந்தைங்களும் கூட இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த லைஃப்க்கு வந்ததுக்கப்புறமேட்டிலிருந்து அவர் சுத்தமாக அவங்கள கண்டுக்கிறதே இல்லை. அதுக்கப்புறமா இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரை எப்படியோ போலீஸ் வந்து பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போதைக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்கோபர் தனக்கு நான் ஜெயிலுக்கு போகிறேன், ஆனால் நான் அந்த ஜெயிலை வந்து நானே தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தனக்கான ஒரு ஜெயிலை கட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட அவர் ஜெயிலுக்கு போனாரா இல்லை கெஸ்ட் ஹவுஸுக்கு போனாரான்ற டவுட் வர அளவுக்கு அந்த ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னு எல்லா வசதியுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் தான் தெரியுது அந்த ஜெயிலிருந்து அவர் தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு அண்டர் கிரவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தோண்டி வச்சிருந்திருக்காரு அப்படின்ட்டு அவர் அந்த மாதிரி தான் அந்த ஜெயிலே கட்டியிருந்திருக்காரு. மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்டை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு விலைக்கு வாங்கி அங்கே வந்து ஒரு தனியாக கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டி அங்கே ஸ்விம்மிங் ஃபுல்லாக வச்சு ஒரு எப்படி ஒரு மனுஷன் வந்து தாறுமாறாக செலவு பண்ணி ஒரு பணக்காரனுக்கும் மேலே வந்து பணக்காரனுக்கே ஒரு லார்டாக வாழ முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு தாதாவாக இருந்து வாழ்ந்து செத்து போனவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாப்லோ எஸ்கோபர். நான் உங்களுக்கு சொல்லும்போது தெரியும் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ பணம் அவர் சம்பாதிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பணத்தை அவர் பார்த்துட்டாரு. கடைசியில் என்ன ஆகுதுன்னா இத்தனை பணத்தை வச்சும் நம்ம எல்லாமே அனுபவிச்சிட்டோம். போதை பொருள் ஒரு ஆம்பளைக்கு வந்து என்னென்னலாம் வாழ்க்கையில் தேவையோ எல்லாமே அனுபவிச்சு முடிச்சுட்டாரு. கடைசியில் அவருக்கு அது எல்லாமே போர் அடித்து போய் இதுக்கு மேலே இதை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு பணம் மட்டுமே ஒரு மனுஷனை வந்து உச்சக்கட்டத்துக்கு வந்து திருப்தி படுத்தாது அப்படின்ற ஒரு உண்மை அவருக்கு அப்புறம் தான் தெரியுது. அதனால் அந்த உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் அந்த ஒரு லைஃப்பை விட்டு மறுபடியும் நார்மல் லைஃப்க்கு வரணும் அப்படின்றதுனால அவர் மறுபடியும் சொந்த ஊருக்கே போகிறாரு. சொந்த ஊருக்கு போய் தன்னோட அப்பா அம்மா இருந்த வீட்டுக்கே வந்து போகிறாரு. முன்னாடி இருந்த மாதிரி அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வந்து காசு இல்லாமல் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் போகிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரனாக இருந்து மாறினதுக்கப்புறம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்ச நாள் இருந்துகிட்டு இருக்காரு. பட் அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃபை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஃபோன் கால் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. அது ட்ரேஸ் பண்ணதை வச்சு இவர் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் வீட்டோட ரூஃபில் வச்சு பார்த்திங்கன்னா பாப்லோ எஸ்கோபர் ஷூட் பண்ணி கொண்டுடுறாங்க. உங்களுக்கும் இப்படி தான் பெருமூச்சுன்னு தோணிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த ஒரு மனுஷன் 20 கிலோமீட்டர் அளவுக்கு லேண்டு வாங்கி அதில் அவன் வந்து குதூகலமாக இருந்து ஒரு தனியாக ப்ரைவேட் ஃப்ளைட் வாங்கி அவனோட கொக்கைனை வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து பெரிய லெவலில் கடத்தல் பண்ணி என்னென்னலாம் வாழ்க்கையில் வந்து ஒரு பணத்தை வச்சு எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வந்து வாழணும்னு நினைக்கிறானோ அதுக்கும் மேலே வாழ்ந்து கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் செத்து போனேன். இந்த பாப்லோ எஸ்கோபரோட கதையை கேட்கும்போது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. வெல், இந்த பாப்லோ எஸ்கோபரோட கதையை வந்து ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த பாப்லோ எஸ்கோபரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே இந்த வ்ளாக் ஷார்ட்ஸ் வீடியோ போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்துச்சு. பட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்கள்கிட்ட அந்த பாப்லோ எஸ்கோபரோட வீடியோ வந்து சேர்த்துட்டேன். இன்றைக்கி எனக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது பாப்லோ எஸ்கோபரோட வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். வெல், இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மனசு உடஞ்சிச்சு. ஏன்னா இவ்வளோ ஒன்றுமே இல்லாமல் ஒரு பணக்காரனாக இருந்து மறுபடியும் ஒன்றுமே இல்லாமல் செத்து போனவரோட கதை வந்து கேட்குறதுக்கே குவைட் இன்ட்ரெஸ்டிங் ரைட். நீங்கள் இன்ன வரைக்கும் பார்த்த நிறைய ட்ரக் மூவிஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாப்லோ எஸ்கோபரோட வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணாமல் ஒரு படம் இருந்திருக்காது. ஏன்னா ட்ரக் அப்படின்ற இந்த சாம்ராஜ்யத்தில் அவ்வளோ பெரிய ஒரு பேர் போன ஒரு மனுஷனாக வாழ்ந்துட்டு போனவர். பாப்லோ எஸ்கோபரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி கேட்டது கிடையாது. பட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைமாக கேட்குறேன், இந்த வீடியோவுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 1K லைக் வரைக்கும் வச்சு கொடுக்க முடியுமா? இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் 1K வியூஸ் மேலே வந்து எனக்கு அப்டேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படியாவது இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1K வியூஸ் வரவைங்க. அதே மாதிரி வந்து 1K ப்ளஸ் லைக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்த வீடியோவுக்கு வந்து எனக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்தளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்காது. உங்களை அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். பை.